அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் தேங்கியிருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நம்மளுடைய செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த தண்ணி ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதை ரொம்ப ஈஸியாகவே நம்ம போட்டுடலாம். இதுக்காக ஸ்பெஷலாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம சமையல் அறையில் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சே ரொம்ப சூப்பராக சிம்பிளாக இந்த தண்ணி போட்டுடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ரெண்டு பேருக்கு இந்த தண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். கொதிக்கும்போது அந்த 1.5 கிளாஸ் தண்ணி குறைஞ்சிடும். இந்த அளவுக்கு இஞ்சி துண்டை எடுத்து தோல் சீவி நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொத்தமல்லி விதையை நம்ம மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப நல்லா அரைக்க தேவையில்லை, சும்மா ஒன்றும் பாதியமாக உடைஞ்சால் போதும். நம்ம ஆல்ரெடி காமிச்ச இஞ்சியும் நல்லா நசுக்கி தண்ணியில் சேர்த்தாச்சு. அது கூட இப்போ அரைச்சி வச்ச கொத்தமல்லி விதையும் இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, நம்ம உடம்பில் சேர்ந்திருக்க கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை உருவாக்கும். இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெரிய சீரகம், சோம்பு சொல்வோம் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம் இருக்கு இல்லையா, அது சேர்த்துருக்கேன். 1/3 பட்டை எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் இன்னும் உடச்சி விட்டு கூட சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது கூட சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியில் நான் சர்க்கரை சேர்க்கலை, நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் பனைவெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. இப்போது இந்த தண்ணியை நல்லா நம்ம கொதிக்க விடலாம். இப்போது இது யாரெல்லாம் குடிக்கலாம், இதனால் என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இந்த தண்ணியை எப்போ குடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஹெவியாக சாப்பிடும்போது, அதாவது பிரியாணி, மட்டன், நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்ற அன்னைக்கு நைட்டு இந்த தண்ணியை நல்லா போட்டு 1 கிளாஸ் அளவுக்கு குடிச்சிட்டு தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்பில் கெட்ட குழப்பு கண்டிப்பாக சேராது. இதை நீங்கள் வந்து 30+ ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஹேபிட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 40+ வரக்கூடிய ஹை பிபி, கொலஸ்ட்ரால் இந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சோம்பு ரத்தத்தை சுத்தப்படுத்தும். ப்ளஸ் தூக்கம் இல்லாமல் அவதிப்படுறவங்க இந்த சோம்பு இல்லை சீரகம் இதை வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிட்டு தூங்கும்போது அவங்களுடைய தூக்கம் வந்து ரொம்ப சீராக இருக்கும். அதே சமயம் செரிமானத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம நிறைய கல்யாணத்துலலாம் பார்த்துருப்போம், சோம்பு வச்சுருப்பாங்க பிளேட்டில். ஏன்னா அது சாப்பிட்டோன்னா ஹெவியான சாப்பாடு கூட நமக்கு செரிமானமாகும். இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு சின்ன கட்டி அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு வந்து ஏற்படக்கூடிய கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதில் நம்ம ஏலக்காய், கிராம்பு எல்லாம் சேர்த்துருக்கோம். ஏலக்காய் வந்து வெறும் வாசனைக்காக மட்டும் சேர்க்கறது கிடையாது, இது சேர்க்கறதுனால சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதை நீங்கள் சளி இருக்கும்போது கூட போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். தண்ணி கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து வடிகட்டிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடில் இருக்கும்போதே குடிங்க. பொதுவாக வெளியில் சாப்பிட்டுட்டு வரும்போது செரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிரமப்படுவாங்க, அந்த டைமில் இந்த தண்ணியை போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே செரிச்சிடும், நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் கேர் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.